ஹலோ சினிக்கு நம்ம பார்க்க ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் இதுல எபிசோட் செவன்க்கிறோம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம ஏபிளை போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க அந்த ஏரியாக்கு வராங்க அங்க ரேயரன் வந்து பயங்கரமா தாக்குறா நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனா நான் யோசிச்சு பார்த்த மாதிரியே நீ தானா இது ரேயரன் ஏஞ்சல் விகரஸ் அவங்க வந்து என்ன சொன்னாங்க கூடிய சீக்கிரத்துல இந்த எக்ஸிகியூஷன் அதுவும் எல்ஃபுகளுக்கு இடையில நடக்க போகுது அதுதான் ஒரு மெசேஜா இருக்க போது எல்ஃப் எல்ஃபு ஃபேரி டார்ஃபு அண்ட் உன்ன மாதிரி இருக்கிற இன்ஃபீரியரான ஏஞ்சலுக்குமே அதனால சீக்கிரமாவே நீ செத்து போயிடு ஆனா மத்தவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து ஒரு ரெய்ரன் அப்படியே தப்பிக்கிறா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ ஹியூமன்ஸ கொண்டு வருவனு ஜெனு இந்த மாதிரி நாங்க இதை பாத்துக்கிறோம் நீங்க வந்து எப்படியாச்சும் மேல போங்க நான் எதிர்பார்க்கல அதாவது உங்களை மாதிரி இருக்க ஹியூமன்ஸ் வந்து ஏஞ்சலுக்கு எதிரா ஃபைட் பண்ண போறீங்கன்னு ஆஹ் நானும் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கப்புறம் அங்க இன்னொத்தனும் தாக்க வரான் நல்ல வேளை அங்க ரின்னி வந்து எப்படி பிடிக்கிறா ஏய் நீ வந்து இப்படி பண்றேன் உங்க லாட எதிர்க்கத்து ஒரு முட்டால் தனம் நான் சொல்லுவேன் கை சீக்கிரமா முன்னாடி போங்க சரினு நீங்க போங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் சரி நம்ம எல்லாருமே முன்னாடி போகலாம் நீ வந்து உன்னிய சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா என்ன ஒரு முட்டால் தனம் இது இதுக்கப்புறம் அவங்க இந்த ஏரியா குறாங்க அந்த கிரேட் எல்டர் அவங்களையும் பாக்குறாங்க பின்னாடி பார்த்தா அந்த எல் எல்ஃப்ரியா அவனும் வரான் இந்த உலகம் இது வந்து முழுக்க முழுக்க ஏஞ்சலுக்கானது அதனால பிளெஸிங்கும் எங்களுக்கு தான் கிடைக்கணும் இதுக்கப்புறம் அந்த சண்டையை காட்டுறாங்க என்ன சலண்டர் ஆக போறீங்களா இல்லன்னா உங்க எல்லாரையுமே ஒரு வழி ஆகட்டா அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படியே அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் அந்த எல்ஃபுக்கே புரியுது ஹே நீ யூஸ் பண்ற வெப்பன் இது மித்திக்கல் பீஸ்ட் யூஸ் பண்ற அந்த வெப்பன் தானே இது கிரேட் ஃபேங்க் அதுதானே தானே இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து இம்பேக்டால எரப்ட் ஆகும் அதுதானே தானே பரவாயில்லையே இதை பத்தி உனக்கு தெரியுமா நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த செலஸ்டியல் ரேசஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்காங்க ஏன்னா இந்த வெப்பன்ஸை பத்தி நிறைய விஷயம் தெரியுது அதுக்கும் மேல மேஜிக் ஐட்டம்ஸையும் அவங்களால உருவாக்க முடியுது எனக்கு நல்லாவே புரியுது அதாவது இது உங்களோட நேச்சர் அதுதானே ஆனா நீங்க நல்லா யோசிச்சு

தான் மத்தவங்க வந்து உங்களை ஒரு விதமா பாக்குறாங்க ஸ்டேஞ்சர் நீ வந்து அதாவது நீ இன்னதா எனக்கே தெரியல அதாவது நான் இன்னதுன்னு ஆனா எனக்கே ஒரு விஷயம் தெரியும் நான் எவ்வளவு காய் கூட இருக்கணும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அதனால நான் எதையும் ஃபீல் பண்ண தேவையில்ல இப்போ அதுதான் விஷயம் மற்றது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல இந்த சைடு அங்க எல்வா சொல்றான் இப்போ அந்த சிறையில இருக்க கிரேட் எல்டர் உங்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதுக்கான நேரம் இது சரியா உனக்கு என்னதான் உனக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே இல்ல பைத்தக்கார மாதிரி நீ பண்ணாத புரியுதா ஆனா அதெல்லாம் அவன் கேட்கல அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது அப்படியே இந்த எல்ஃப் மேல பல்லானரும் அதுக்குள்ளேயே காய் வந்து அவனோட கோஜிரும் அந்த பவர் வச்சு அப்படியே காப்பாற்ற ஆரம்பிக்கிறான் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான் ஏய் நீ உண்மையை சொல்லு அதாவது நீ உண்மையிலேயே ஒரு ஹியூமனா இல்ல ஹியூமன் மாதிரி நடிக்கிற ஒரு எல்ஃபா நான் வந்து உண்மையை சொன்னேன் இந்த மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தான் நம்ப முடியல நான் இன்னமும் கன்ஃபியூஸ் இருக்கேன் அதாவது ஒரு எல்ஃபை எதுக்கு ஒரு ஹியூமன் ஹியூமன் காப்பாத்தணும் இதுல எந்த விதமான கொஸ்டினும் இல்ல நான் வந்து எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னா அவ வந்து ஒரு ஹெல்ப் கேட்டா அதுக்கு பதில் அவ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணுவா அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்ப இதுதான் விஷயமா இந்த மாதிரி நீ அப்ப அந்த ஹெல்ப்புக்காக உன்னோட உயிரையும் விட போறியா என்கிட்ட இருக்கிற பவரை வச்சு அப்படியே ஒன்னியும் அந்த ஹெல்ப்பியுமே ஒரு மாதிரி ஆஷா மாத்தி கொள்ள போறேன் நீ வச்சுன்னு இருக்க அந்த சுவாட அதை பார்க்கும் போது எனக்கு தெரியுது அது ஒன்னும் சாதாரணமான சுவாட் மாதிரி எனக்கு தெரியல அது அது இந்த சுவாடு இது வந்து ரைவ்ல இருந்திருக்கு அந்த லார்ட் டீமன் வெனேசாக்கு அவளோட மேஜிக்கே அப்படி தகுத்து தேஞ்சிருக்கு இந்த சுவாடி கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னா உன்னியே நல்லா சேலஞ்ச் பண்ண முடியும் என்னது வெனிசாவா அங்க ஆளுமே அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு இப்பதான் புரியுது அந்த டேர்ட்டி டீமன் வெனேசா நான் நினைச்சு கூட பாக்கல அந்த டீமன் அது வந்து ஒரு ஹியூமன் கிட்ட போயும் போயும் தோத்து போயிருக்கோன்னு சரி நீ வந்து உன்னை அப்படி என்னதான் யோசிக்கிற அதாவது பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு கேவலமானவங்க இல்ல ஏன்னா நீங்க நீங்க வந்து உங்களோட சபாடினேட்ஸையே அப்படியே கொன்னீங்க நான் வினேசா இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணதே இல்லை ஆனா நீங்க பண்ணது எவ்வளவு கேவலமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆஹ் அத பத்தி நீ சொல்றியா அத பத்தி உன்னால எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சபார்டினேட்ஸ் அவங்க அதுக்கும் மேல இந்த ஹெவனுக்கே ஒரு கடவுள் மாதிரி நான் என்னோட பேச்ச யாருமே கேட்கலன்னா தான் அவங்கள நான் அப்படியே போட்டு தள்ளுவேன் அதை பத்தி எல்லாம் நான் தான் யோசிக்கணும் நான் தான் டிசைட் பண்ணணும் ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஜென்னிய வந்து பின்னாடில இருந்து தாக்குறா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவனோட ஷீல்டையும் உருவாக்குறான் ஆனா ஆளோட முகத்துல ஒரு கீரலும் இதனால விழுது நான் எதிர்பார்க்கல இந்த ஹியூமன் அது கிட்ட ஒரு எல்வனோட வெப்பன் இருக்கும்னு ஆனா எல்வனோட வெப்பனை நீ யூஸ் பண்றேன்னா என்ன அத்தனை உனக்கு தெரியுமா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட லைஃபையும் அப்படியே சக் பண்ணுது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட லைஃப் எனக்கு எனக்கு முக்கியமே இல்ல என்னது அப்பனா உன்னோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகுதா இல்ல என்னோட லைஃப் வந்து எனக்கு முக்கியம் இல்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள் இந்த ஏஞ்சல நம்ம எப்படி அச்சு தோக்கடிக்கணும் அத பண்ண பார்க்கலாம் இதே மாதிரி அவன் இன்னொரு தாக்குதல பண்ணலன்னு பார்க்கறான் அதுக்குள்ள அவன் ஏதோ ஒரு பெல்லி ஆக்டேட் பண்றான் அந்த பெல்லு மேல பட்டோனே அப்படியே வெளிச்சமாகுது அந்த ஏரியா நான் எதிர்பார்க்கல ஏஞ்சலோட அந்த கவர்மெண்ட் உன்கிட்ட இருக்கு ஏஞ்சலோட கவர்மெண்ட் ஹெல்ஃபோட வெப்பனு இதுக்கு மேலயும் உன்னை விட்டு வச்ச வேலைக்கு வந்து இன்னொரு அட்டாக்கை ஹெல்ப் ஃப்ரீயா பண்ணலான்னு வருவான் அதுக்குள்ள அந்த ஹெல்ப் பொண்ணு இன்னொரு ஒரு பேரியர் ஆக்டிவேட் பண்ணு இதனால யாருக்குமே அங்க எதுமே ஆகல எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி எல்ஃப் தான் அந்த குட்டி எல்ஃப் சொல்றா நம்மளோட முதல் நோக்கம் அந்த கிரேட் எல்டர் எல்ஃப் அவங்கள வந்து காப்பாத்தணும் வாங்க காய் உங்களால எங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை இதே மாதிரி அவங்க ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து அவன் தாக்குறான் அங்க சீல யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவ தப்பிக்கலன்னு பாக்குறான் ஆனா அதையே அதை உடைச்சது நடுவுல காய் அவனோட கத்திய வச்சு அப்படியே அதை துண்டு துண்டு ஆக்கிடுறான் பைத்தியக்கார ஹியூமன் நடுவுல ஏண்டா வர நீ ஒரு ஹியூமனை லைட்டா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இனிமேல் மேலும் நீ லைட்டா யாரையுமே எத்துக்க கூடாது இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த குட்டியும் அப்படியே அதை உடைக்கலாம் போறா ஆனா அதை உடைக்கும் போது அது உடையதோ இல்லையோ இந்த கத்தி வந்து அப்படியே துண்டு துண்டு இப்படி எப்படி அப்போனா இது எல்வனோட ட்ரெஷர் அந்த கேஸ்கெட் அதுதானா இது அதாவது இவங்க சீல் பண்ணது ஒரு கிரேட்டான ட்ரெஷரை வச்சு சீல் பண்ணிருக்காங்க அதனால இன்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதிராக அட்டாக் பண்ற அந்த விஷயம் தான் உடையும் அதனால கிரேட் எல்டரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுது அந்த குட்டி எல்ஃபுக்கும் புரியுது நம்ம அந்த குட்டி எல்ஃப குட்டினே கூப்பிடலாம் இப்போதான் அந்த குட்டிக்கும் புரியுது திடீர் அவனை மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பான் அந்த மேஜிக்கல் பெல்லு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஸ்பியர் இதே மாதிரி என்னையோ ஒரு அட்டாக்க வச்சு தாக்கி இருப்பான் அதெல்லாம் ரொம்பவும் பெரிய பெரிய மேஜிக் என்னதான் இருந்தாலும் ஒரே நேரத்துல எவ்வளவு பெரிய பெரிய மேஜிக்க ஒரே டைம்ல பண்ண முடியாது இவனால எப்படி இதை பண்ண முடியுது எல்லாமே திடீர்னு நடக்க ஆரம்பிக்குது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இன்னும் சடனா இன்னும் சேஞ்ச் ஆயிருக்கும் அங்க எல்ஃபிரி அவன் சொல்றான் எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பழைய சபாடி நேட்டை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஒரு புது சபாடி நேட்டை என் கூட வச்சுன்னு இருக்கேன் அதனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா உனக்கு தெரியுமா சபார்டினேட்டை இப்ப உங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான டைம் இது என்னோட நெருக்கமான சபார்டினேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான் அதாவது ஸ்டார்டிங் எபிசோட்லயும் போன எபிசோட்லயும் நம்ம பார்த்தோம்ல அதே மாஸ்டர் தான் இது அதை பார்த்து காயும் சரி மத்தவங்களும் சரி அப்படி ஆச்சரியமாக இந்த சைடு அந்த காட்டெருமைக்கும் நம்ம ரின்னைக்கும் சண்டை நடக்குது என்ன ஆச்சு உனக்குள்ள எவ்வளவுதான் பொட்டன்சியல் இருக்கா இல்லன்னா உனக்கு வெறும் பேசதான் தெரியுமா அப்படியே அவன் விங்ஸ்லயும் தாக்கி விட்டுறான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த மாதிரி என்னோட விங்ஸ்லயே நீ தாக்கிருப்ப செம்ம கோமா ஒரு பயங்கரமான பஞ்சியம் வர்றா இந்த சைடு அவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க அங்க அந்த லேடியும் சிக்னல் கொடுக்குறது சீக்கிரம் நீங்க ரெண்டு பேருமே ஃபயர் பண்ணுங்க அதே மாதிரி அவங்க பண்றாங்க நடுவுல ஒரு கோலி கொண்டி போட அங்க ஒரே புக மூட்டம் ஆயிடுது அதுல அவங்களுக்கு கண்ணே தெரியல அதே ஒரு வாய்ப்பா கரெக்டா பின்னாடி போய் விங்ஸ் புடிச்சு வச்சிடறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட மேஜிக் பவர் அது எதுல இருந்து வருதுன்னு அது இந்த விங்ஸ்ல இருந்து தானே வருது அதை நாங்க விட்டு வைக்க மாட்டோம் ஏன்னா அதுதான் உன்னோட வீக்னஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி எப்படி இதை பத்தி உனக்கு தெரியும் அதுவா இந்த மாதிரி வேற உலகத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் அவன்தான் இதை பத்தி எங்களுக்கு சொன்னான் என்ன சொன்ன வேற உலகத்துல இருந்து வந்த மனுஷனா இந்த சைடு அங்க அந்த காட்டெறமை மாதிரி இருக்கிறத அவன் சொல்றான் நீ வந்து போகலாம் உன்னோட பவரை வச்சு அந்த கிரேட் எல்லரியும் மத்தவங்களையும் உன்னால காப்பாத்த முடியும் அங்க ரென்னேக்கு ஒண்ணுமே புரியல அதாவது நீ வந்து என்னதான் சொல்ல வர அப்ப நீ வேணும்ன்ட்டே தான் தோத்து போனியா ஆமா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்காக தான் நாங்க ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிருந்தோம் எங்களுக்கு லார்ட் இல் ஃப்ரீயா அவங்க இப்படி மானது சுத்தமா பிடிக்கவே இல்லை நானும் விகரஸும் இதை வேண்டாம் விருப்பதான் பண்ணிருக்கோம் உங்களை மாதிரி யாராச்சும் யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணோம் இந்த சைடு அதே விஷயத்த இவங்களும் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க என்னோட மணிப்ப மத்தவங்களுக்கும் சொல்லுங்க ரெய்ரனுக்கும் அந்த இன்னொரு எல்ஃபுக்கும் சொல்லுங்க அதே மாதிரி அவங்க பண்றாங்க ஹே நீங்க வந்து அப்போ இவங்கள கொல்லலையா இல்ல நம்மளோட இன்டென்ஷன் அது இல்ல இங்க இருக்கிற யாரையுமே நம்ம போட்டு தள்ள வரல நம்மளோட இன்டென்ஷன் வேற ஒன்னு இந்த சைடு அந்த சபாடி நேட்டுக்கும் அவன் ஆர்டர் கொடுக்கறான் போய் போட்டு தள்ள அதே மாதிரி அதுவும் தாக்க ஆரம்பிக்க அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி தரமாட்டமா நொறுங்குது எல்லாருமே பறக்கிறாங்க ஏன் ஜென்னேவே அப்படியே சைடா போக ஆரம்பிக்கிறான் திடீர்னு அங்க போக போகும் போதே அவளோட வெப்பனை வச்சு தாக்குறான் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல அங்க இப்பதான் எல்லாருமே பாக்குறாங்க அங்க ரின்னு இதை காப்பாத்திருக்கா ரொம்ப நன்றி ரின்னு நீ வந்து என்ன காப்பாத்திட்ட இந்த பேட்டல் முடிஞ்சோனே நான் வந்து எல்லா விஷயத்தையும் உனக்கும் காய்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அங்க ரின்னும் கேக்குறான் அந்த மாஸ்டர் அதுதானே இது அந்த லாஸ்ட் ரைசர் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அங்க காயம் கத்தி கேக்குறான் ஹால்ஃப்ரீயா இந்த உலகமே அப்படியே ரீன் கண்டிஷனா இருக்கு அதுக்கு பின்னாடி உன்னோட கை தானே இருக்கு நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல என்னது அப்ப இவனுக்கு தெரியாதா காயம் கத்தி கேக்குறான் உனக்கு

கன்ஃபியூஷனா இருக்கு அங்க காய சொல்றான் போன வாட்டி வெனசாக்கு நடந்த விஷயம் அதேதான் தான் இங்கே நடந்திருக்கு என்ன வெனசா வந்து போன வாட்டி தப்பிச்சிட்டாங்க இவனால தப்பிக்க முடியல அந்த மாஸ்டருமே ஒரு போட்டல் இல்லையா வேற ஒரு ஏரியாக்கு போகுது திடீர்ட்டு அந்த பில்லர் ஒரு மாதிரி கருப்பா மாத்து அங்க ஒரு பயங்கரமான கத்துற சவுண்டும் கேக்குது அல்ஃப்ரியாவோட விங்ஸ் அப்படியே கருப்பா இருக்கு அல்ஃப்ரியாவும் அவங்க கத்துறான் அல்ஃப்ரியா உங்களோட உடம்பு எதுக்கு இப்படி இருக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு நான் அல்ஃப்ரியா நான் தான் செலஸ்டியலோட ஒரு ஹீரோ உங்க ரெண்டுக்கும் இப்பதான் புரியுது ஓவர் ரைட்டிங் அப்படின்னு அது காய்க்குமே பழைய விஷயம்

உங்களுக்கு என்னதான் ஆச்சு இதுக்கப்புறம் அவன் ஒரு பயங்கரமான அட்டாக்க பயன்படுத்துறான் அங்க ரெண்டும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டை உருவாக்குறா இருந்தாலும் அந்த இடம் வெடிக்கிறனால இம்பாக்ட் நாளே எல்லாருமே தூரமா போய் விடுறாங்க அங்க குட்டிக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது இங்க என்னதான் ஆகுது ஏன்னா அங்க இருக்கிற ரெண்டு மேஜிக் ஐட்டமே அவன் யூஸே பண்ணல அப்பனா என்ன விஷயம் அவனோட வாயால அந்த ஸ்பெல்ல சொன்னான் அங்க எல்ஃப்ரீயாவும் கத்துறான் இதுதான் ஒர்க் ஆஃப் எவன் என்னோட பவர் இந்த சொர்க்க முழுக்க அப்படியே பயங்கரமா ஜொலிக்க போகுது உங்களுக்கு என்னதான் ஆச்சு எல்ஃப்ரீயா நீங்க ஏமாந்து இருக்கீங்க உங்களோட விங்ஸ் வந்து அழுவது உங்களோட ஸ்ட்ரென்த் ஒண்ணும் எனன்ஸ் ஆகல உங்களோட வாழ்க்கைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இழக்கிறீங்க நீங்க வந்து ஒரு செலஸ்டியலா இருந்துன்னு மேஜிக் ஐட்டமை அப்படியே கீழே போட்டு மேஜிக்க அப்படியே யூஸ் பண்ணிருக்கீங்க இது செலஸ்டியல பொறுத்த வரைக்கும் ஒரு அவமானம் ஆனா அதை கேட்காம அப்படியே பயங்கரமா அந்த குட்டி மேல தாக்குறான் அங்க அந்த குட்டியுமே அப்படியே ஒரு ஷீல்ட போத்து நீங்க எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருங்க எவ்வளவு மேஜிக்க வேணா இதுல செலுத்துங்க என்னோட செவன்த் பிரின்சஸ் கார்டியன் இந்த மேஜிக்கை அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது ஆனா அவன் அவனோட டிவைன் வெப்பனான அந்த சுவாடத்தின் வந்து ஒரே போடு தான் போடுறான் அதனால அந்த கார்டியன் ஷீல்டு அப்படியே உடஞ்சு போயிது எப்படி அந்த செவன்த் பிரின்சஸ் கார்டியன் அதை எப்படி இவரால் உடைக்க முடிஞ்சது உன்ன மாதிரி ஒரு பைத்திய கரையெல்லாம் இங்க உலகத்துல இருக்கவே கூடாது அதனால செத்து போயிடு அப்படியே கூழல்லாம் வருவான் அதுக்குள்ளேயே காய் வந்து எப்படியே காப்பாத்துறான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா ரேரன் அந்த குட்டி வந்து எப்படியாச்சும் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணு ஆனா நீங்க நீங்க வந்து இப்படி பண்றீங்களே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி நீங்க திரும்பவும் பழையப்படி மாறிடுவீங்க கண்டிப்பா நீங்க திரும்பவும் வருவீங்கன்னு நீ என்ன சொல்ற அது ஒரு பைத்திய கரத்தனம் ஒரு வீக்லிங் கூட நான் இருக்கணுமா அதெல்லாம் கற்பனை நிலையம் நடக்காது என்னது கற்பனையா நீ சொல்ற சொல்ல போனா தான் அந்த ரெய்ரனை மதிக்கிறன்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்து மதிக்கல உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால இன்னத்தை புஞ்சிக்க முடியும் எனக்கு நல்லாவே புரியுது ரெயரன் விரும்புற அந்த பழைய பர்சன் அது வந்து அதுவும் ஒரு லீடராவும் இல்ல நீங்க யாருன்னா ஹீரோவோட பவரை இமிடேஷன் பண்ற ஒரு பர்சன் தான் நீங்க அங்க பின்னாடியே அந்த குட்டிக்கும் அப்படியே புரியுது அங்க சைட்ல இன்னமும் ரின் வந்து எழுதுக்கல அந்த தாக்குதல்னால இன்னமும் ரின் மயங்கியே இருக்கா ஆனா அந்த மயக்கத்திலயும் காயோட பேர் எடுக்கிறா இங்கே இந்த எபிசோட முடியுது அதாவது இந்த எபிசோட் ஹார்ட்லெஸ் ஏஞ்சல் போன கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு தான் கதை வேற லெவலில் நம்மளுக்கு இப்ப தெரியும் இந்த வேர்ல்டை யார் ரீரைட் நான் பண்றானு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யார் கமெண்ட் பண்றீங்கன்னு அவங்களுக்கு ஒண்டி ஹார்டின் காயோர் என்ன தான் அங்க வேற உலகத்தில இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அதாவது இதுக்கு பின்னாடி யார் இருக்கானு பார்க்கலாம் என்ன ஆக போதுன்னு ஏன்னா இன்னமும் சில ஹீரோஸ் இருக்காங்க அவங்க கூடயே சண்டை போட்டு இந்த உலகத்தை பழைய படி மாத்தணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமான விஷயம் சோ அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர அனிமேஷன் இந்த அனிமேவும் நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா